குட் டே டு எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் டேர்ம் டூ 2024-25 அகாடமிக் இயரில் ஃபஸ்ட் யூனிட் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ், இந்த யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த பிக்சரை பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஆன்சரை டிக் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன், சி இஸ் ஈட்டிங் ஆன் ஆப்பிள். செகண்ட் ஒன், ஹீ இஸ் டிரைவிங் எ பஸ். தேர்ட் ஒன், தே ஆர் பிளேயிங் இன் த பார்க். தே ஆர் பிளேயிங் இன் த பார்க். 1.2 ஃபஸ்ட் ஒன், த பாய்ஸ் ஆர் பிளேயிங். இங்கே வந்து இட் இஸ் ரெய்னிங், வெளியில் வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தே ஆர் சிட்டிங் இன் ரோஸ், வரிசையாக அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. தே ஆர் சிட்டிங் இன் ரோஸ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததான் 1.3 ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பிக்சர் கொடுத்து கீழே வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு அது உண்டான ஆன்சர்ஸ் எழுத போகிறோம். ராஜா இஸ் ஹெல்பிங் ஹிஸ் ஃப்ரெண்ட். ராஜா இஸ் ஹெல்பிங் ஹிஸ் ஃப்ரெண்ட். ரியா இஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ஃபாதர் வராது. ரியா இஸ் பிளேயிங் வித் ஹர் ஃபாதர். கதிர் இஸ் கிரையிங். வினோத் இஸ் வாக்கிங் வித் ஹிஸ் டாக். வாக்கிங் ஹிஸ் டாக். அடுத்து வந்து ரீரைட் த பேசேஜ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். அப்படின்னு என்ன பண்ணணும், த ட்ரெயின் ஈஸ் அரைவிங் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அது வந்து இந்த ரைட் சைடில் அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ரோஸ் கலர் எழுதியிருக்கிறத விட்டுட்டு நம்ம மேலே பேடால் எழுதியிருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும். த காட் இஸ் ஷோயிங் த ரெட் ஃப்ளாக். இந்த பக்கம் எழுதும்போது இதை அப்படியே எழுதிங்க, த காட் எழுதிங்க. ஷோஸ் பதிலாக இஸ் ஷோயிங் த ரெட் ஃப்ளாக் எழுதிங்க. அடுத்து வந்து மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஸ் மேக்கிங். அடுத்து வந்து ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஸ் ஸ்பீக்கிங் எழுதணும். அடுத்து வந்து ஃபில்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஸ் ஃபில்லிங் அப்படின்னு எழுதணும். டூ பாய்ஸ் பையிங்கிறது போல ஆர் பையிங் ஃப்ரம் த ஃபுட் ஸ்டால் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஸ்பேஸில் எழுதிங்க. அடுத்த வந்து 1.5 ரீட் வந்து டிக் த கரெக்ட் பிக்சர். அடுத்து வந்து வி யூஸ் சோப். சோப்னா இந்த சோப். த பிஸ்கட் இஸ் ப்ரௌன். ப்ரௌனாக இந்த பிஸ்கட் தான் ப்ரௌன் கலரில் இருக்குது, டார்க் ப்ரௌன் கலர் இருக்குது. அடுத்ததாக 1.61 என்ன பார்த்தீங்கன்னா, வி ஈட் பிஸ்கெட்ஸ். எது வந்து கரெக்டோ அது கரெக்டான ஆன்சர் எடுத்துருக்கணும். வி யூஸ் எ டூத் ப்ரஷ் டு ப்ரஷ் அவர் டீத். வி யூஸ் சோப் டு பேத். வி யூஸ் ஆயில் டு குக் அப்படின்னு சொல்லி எடுக்கும். அடுத்து வந்து இட் இஸ் அ வாட்டர் மெலன் அப்படின்னு வாட்டர் மெலனை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஸ்கிரீம் பற்றி ஒரு 4 சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். அடுத்தா நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க ஸ்கூலுக்கோ அதை பற்றி ஒரு 4 சென்டென்ஸ் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நான் பென்சில் கொண்டு வந்திருக்கேன், பென்சிலில் வரைஞ்சி பென்சிலை பற்றி ஒரு 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்க. நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கல, வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சி அந்த சென்டென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த மாதிரி. அடுத்து மகேஷ் நாக் அட் த டோர். இது வந்து கலை இஸ் கைண்ட் டு எவ்ரி ஒன். அடுத்து வந்து கோபி இஸ் எ லேண்ட்லார்ட், ஹி ஹெல்ப்ஸ் த நீடி. ஃபோர்த் ஒன், கபீர்ஸ் மதர் சவுட்டட் அட் ஹர் சில்ட்ரன். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். The boy realized his mistake. அவனுடைய தப்பை உணர்ந்து கொண்டான். சுமு ஹேஸ் எ டிசையர் டு பில்ட் எ பிக் ஹவுஸ். டிசையர்னா ஆசை. த ரிச் மேன் ஷேர்ட் ஹிஸ் வெல்த் அமங் ஹிஸ் சில்ட்ரன். வெல்த்து தான் ஷேர் பண்ணுறாரு. ஏ லேண்ட் லார்ட் இஸ் எ பர்சன் ஹூ ஓன்ஸ் எ லாட் ஆஃப் லேண்ட்ஸ். நிறைய நிலத்தை வச்சிருக்கிறது தான் என்ன சொல்லணுமா, லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 1.11 என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, த டோர் வாஸ் க்ளோஸ் ஸோ சுனில் நாக் அட் த டோர். கவின்ஸ் ஃபாதர் ஹேஸ் ஸ்ட்ராங் டிசையர் டு ஹெல்ப் த புவர். நவீன் இஸ் ஹம்பிள் அண்ட் கைண்ட் பாய். காவ்யா ஒர்க்ஸ் ஹார்ட் டு ஃபுல்ஃபில் ஹர் மதர்ஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் 1 times 1 2 நல்லா ரீட் பண்ணியிருங்க. அடுத்து வந்து நம்ம இந்த ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ராஜன் வாஸ் கைண்ட் அண்ட் ஹம்பிள் டு எவ்ரி ஒன். மீனிங் கேட்குறாங்க, கைண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், கேரிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆப்போசிட் கேட்குறாங்க, புவர் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரிச் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். ராஜன் வாண்டட் டு ஹெல்ப் த சிக் பீப்புள் இன் ஹிஸ் வில்லேஜ். ஃபோர்த் ஒன் வந்து ஹி ஆல்வேஸ்
ஹெல்ப் தம், யாருக்கெல்லாம் தேவைன்னு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார். ரைட், சூட்டபிள் டைட்டில் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு டைட்டில் அந்த ஸ்டோரியை வைத்துக்கொள்ளலாம். அடுத்து லிசன் டு த டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரா த பிக்சர். டீச்சர் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த போகிற ஒரு படம் வரையணும். அடுத்து வந்து த கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஒரு பணக்காரரை வந்து ஒரு பிச்சைக்காரன மாதிரி வேஷம் போட்டு ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டுறாரு சாப்பாட்டுக்காக. ஒருத்தர் வந்து சாப்பாடு போடலை, பணக்காரர்கள்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, அது டயர்டாகி படுத்துறாரு. அதுக்கப்புறம் கல்யாண் அப்படின்ற ஒரு ஏழை வந்து அவர் வந்து அவரை எழுப்பி கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து வரும். உடனே இருந்தாலும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வர்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதுங்க. அடுத்து வந்து வேர்டு கொடுத்துட்டாங்க, மீனிங்கும் ஆப்போசிட்டும் டிக்ஷனரி பார்த்து எழுதுங்க கொடுத்துட்டாங்க. இதில் இதே மீனிங் தான் வரும், ஆனால் வந்து ஒரு வேர்டு நிறைய மீனிங் வரனால இங்கே சின்ன சின்ன மாற்றங்கள் வேறு வேறு வேர்டு கூட வரலாம் உங்கள் டிக்ஷனரியில். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்தாக்குன்னு மாற்றிங்க. ஹம்பிள் அப்படின்னா மீனிங் பொலைட்னு வரும், ஆப்போசிட்னா ரூல்னு வரும். இதே தான் வரும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இதே மீனிங் வேறு வார்த்தைகள் வரலாம், நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் மாற்று எழுதி கொள்ளுங்கள். அடுத்து வந்து ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது தப்பு இருக்குது, அதை சரி பண்ணி எழுதுங்கன்னு கொடுத்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் யங் மேன் அப்படின்றது பார்த்து என்ன பண்ணும், ஆன் ஓல்டு மேன் எல்லாமே அப்படியே வரும். ஏன் யங் அப்படிங்கிறது தான் ஆன் ஓல்டு எழுதிட்டு மேன் கல்யாண் விஜி அண்ட் சில்ட்ரன் ஆர் தேர் இந்த ஸ்டோரி இந்த ரவுண்ட் பண்ண வார்த்தையை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற வார்த்தை எழுதிங்கன்னா போதும். ருப்பீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபுட் அப்படின்னு பண்ணும். வேர் ரெடி டு ஹெல்ப் ஹிம் நாட்டுங்கிறத வந்து இருக்காது, வேர் ரெடி டு ஹெல்ப் ஹிம் அப்படின்னு வரும். என் லேண்ட்லார்டு கல்யாண் கல்யாண் லேண்ட்லார்டு கிடையாது, என் பூவர் மேன் கல்யாண் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஹெல்ப் த ஓல்டு மேன் அப்படின்னு வரும். த ஓல்டு மேன் ஃபெல்ட் சேடு கிடையாது, ஹாப்பி அண்ட் கேவ் ஆல் இஸ் வெல்த் டு அகிலாஸ் ஃபேமிலி கிடையாது, கல்யாண்ஸ் ஃபேமிலி. அந்த ரெண்டு ரவுண்ட் பண்ண ரெண்டே எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அப்படியே அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக எழுதிடுங்க. அடுத்த 1.13 பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறது. அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதை மேட்ச் பண்ணுறோம். இங்கே வந்து ஹீஸ் ரவி ஸ்வீட், ரவி ஃபீட்ஸ் த டாகு, இவர் வந்து முரளி வாட்டர்ஸ் த பிளாட் எவ்ரி மார்னிங். அடுத்து வந்து பிரியா ஹெல்ப்ஸ் த பிளைண்டு பாய் டு கிராஸ் த ரோடு. அடுத்து செல்வன் ஹெல்ப்ஸ் மீனா டு லிஃப்ட் த புக்ஸ். அடுத்து வந்து ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நாலு பிக்சர் கொடுத்துருக்காங்க, எது எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிக்சருக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் மா, இந்த ஒன்று தான் இந்த ஃபஸ்ட் பிக்சருக்கு வரும். இந்த ரெண்டுன்னு போட்டிருக்கிற சோ சரண் கட்ஸ் த வெஜிடபிள் ஃபார் குக்கிங்கிறது என்ன வரும்னா இந்த செகண்ட் பிக்சர் வரும். இது செகண்ட் பிக்சருக்கு வந்து, இது வந்து தேர்டு பிக்சருக்கு வரும், இது வந்து அலெக்ஸ் அது வந்து என்ன வரும்னா ஃபோர்த் பிக்சருக்கு வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த எடுத்துங்க, ஃபஸ்ட் பிக்சருக்கு செகண்டுக்கு தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு மாற்றி மாற்றி நீங்கள் எழுதி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க, சாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பையன் வந்து ஒரு பிட்டில் விழுந்து கிடக்கிறான், அவனை போய் பார்த்து காப்பாற்றி ஆஸ்தியை கூட்டி போகிறாரு அப்படின்னு ஒரு சின்ன கதை. இந்த கதையை படிச்சுட்டு அடுத்த அவனுக்கு நீங்கள் இந்த கேள்விகளுக்கு வரணும் சரிங்களா. ஹவு டஸ் சாம் ட்ராவல் டு ஹிஸ் ஸ்கூல்னா, ஹீஸ் சாம் கோஸ் டு ஹோம் பை பைசைக்கிள். வேர் இட் த பாய் ஃபால், அந்த பாய் எங்கே விழுந்தேன், அந்த பாய் ஃபெல் இன்டு த பிட் அப்படின்னு சரிங்களா. இப்போ சாம் இஸ் நாட் கரெக்ட்னா வந்து ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன் கைண்ட் பாய்ன்னு ஒரு குரூயல் பாய் அப்படிங்கிறத தப்பு தான் தவறான சென்டென்ஸ். வாட் இட் சாம் டூ வென் ஹி சா எ பாய் இன் எ பிட், சாம் ரஸ்ட் டு ஹெல்ப் ஹிம் கெட் அவுட் ஆஃப் த பிட் அப்படின்னு சொல்லி வரும். ஹவு டிட் தே ரீச் த ஹாஸ்பிட்டல்னா, ஹீ டுக் த இன் இஸ் ஹீ டுக் ஹிம் ஹீ டுக் த பாய் ஹீ டுக் த பாய் He took the boy in his bicycle. He took the boy in his bicycle. அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு டு யூ ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட் இன் ஸ்டடீஸ் அப்படின்னா, ஐ கிளியர் தய டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். வாட் டூ யூ டூ டு கீப் யுவர் பிளேஸ் கிளீன், உன்னுடைய பிளேஸ் சுத்தமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐ கிளீன் மை பிளேஸ் ரெகுலர்லின்னு கொடுத்துருக்கேன். How do you help your pet? உங்கள் பெட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா, ஐ ஹெல்ப் மை பெட் பை ஃபீடிங் சாப்பாடு கொடுக்குறது அண்ட் பிளேயிங் வித், அப்புறம் அது கூட விளையாடுவேன். வாட் டு யூ டூ டு சேவ் வாட்டர், சேவ் வாட்டருக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஐ க்ளோஸ் த டேப் டைட்லி, தண்ணி விழுகிற டேப்பில் சின்ன சின்ன அதாவது ட்ராப்ஸ் தண்ணி துளிகள் வந்து விடுதுன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம கீழே விழுகாத மாதிரி நல்லா டைட்டாக அடைச்சிருவேன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ரீட் த ஸ்டோரி த கிஃப்ட்
அப்படிங்கிற ஸ்டோரியில் 8th page 9th page படிச்சுருங்க. கல்யாண்ஸ் ஃபேமிலி அவருக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாராவை இங்கே எடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம பேஜ் நம்பர் 8 போயிடலாமா, பேஜ் நம்பர் 9 வந்துடுங்க. பேஜ் நம்பர் 9 பாரு, இந்த திஸ் வைஃப் விஜி அப்படிங்கிறது ஃபார் த நைட் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ரெண்டு லைனையும் அவங்க எடுத்து எழுதிருங்க. இந்த ரெண்டு தான் அவங்க எப்படி சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பேஜ் நம்பர் 9 இந்த இடத்துலேருந்து இந்த வரைக்கும் எழுத உள்ளதை எழுதணுன்றோம். இந்த பேஜ் நம்பர் 13 இந்த டேஷில் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். அடுத்து மை ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணோட ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு பையனை பற்றி எழுதியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பேர் எழுதிட்டு அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் ஜேர்னலை எழுதிக்கங்க. அடுத்து ஐ கேன் டூ வந்துருச்சு, த ஓல்டு மேன் நாக் அட் த டோர் அப்படின்னா இது த ஓல்டு மேன் நாக் அட் த டோர் வரும். த மேன் வாஸ் ஆங்கிரி அண்ட் சவுட்டட் அட் த பெக்கர்ங்கிறது இந்த இடத்துல வரும். ரவேஸ் டிசையர் வாஸ் டு வின் த மெடல் அப்படின்னா இந்த இடத்துல வருது பாருங்க, இந்த இவர் தான் வின் பண்ணுறாரு. அடுத்து வந்து இதில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஐ கேன் சி எ ட்ரீ, எ கேர்ள், எ பாய் அண்ட் ஓல்டு மேன் அண்ட் எ ஸ்குரில் இந்த பிக்சர். நீங்கள் வேறு ஏதாவது இது எழுதலாம், இந்தந்த பிளான்ஸ் இருக்குது என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம். அடுத்த வந்து த லேண்ட்லார்ட் ஓன்ஸ் லாட்ஸ் ஆஃப் லேண்ட், த வெல்த்தி மேன் ஹெல்ப்ஸ் த பூவர், குமார் வாண்டட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ஃபாதர்ஸ் டிசை. இந்த டேஸ்கெல்லாம் இந்த மேலே இருக்கிற கொஷின் வந்து ஆன்சரை எடுத்து எழுதணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா 4th த லேண்ட்லார்ட் எட் ஃபுட் இன் பனானா லீஃப், வாழைப்பழத்தில் வாழை மர இலையில் சாப்பாடு சாப்பிட்றாரு. அடுத்து வந்து த மேன் ஷவுட்டட் அட் த ஓல்டு மேன் அப்படின்னு ஒரு இதுக்கு. அடுத்து கல்யாண்ஸ் ஒய்ஃப் சர்வ்டு ஹிம் சம் ஃப்ரூட்ஸ், கல்யாண்ஸ் ஒய்ஃப் சர்வ்டு ஹிம் சம் வாட்டர், கல்யாண்ஸ் மா ஒய்ஃப் சர்வ்டு ஹிம் சம் குரூயல். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா ஃப்ரூட்ஸ் வராது, உணவுகள் கொடுத்தாங்க அப்படின் தான் வரும். அடுத்தா பார்த்தீங்கன்னா 5th ஆப்போசிட் கேட்குறாங்க. கைண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் அன்கைண்ட் அப்படின்னு வரும், ஃபுல்ஃபில்க்கு ஆப்போசிட் அன்ஃபுல்ஃபில்னு வரும், வெல் ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்னு வரும், பூவர்லி ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தா வந்து ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வரும், இது வந்து செகண்ட் வரும், இது வந்து 5th வரும், 5வதாக வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் 3வதாகவும் இந்த சென்டென்ஸ் வந்து 4வதாகவும் வரும். அடுத்து வந்து ஒரு ஸ்குரில் ஒரு கேமல் அது ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் ஹங்கிரி வரும், செகண்ட் த ரேபிட் வாண்டட் சம்மன் டு ஹெல்ப் ஹிம் டு கிராஸ் த ரிவர் வரும், 3rd த ரிவர் வாஸ் டீப் வரும், 4th வந்து எஸ் வரும், 5th வந்து ஹெல்ப் த நீடி அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேசியதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் ஒரு டைட்டிலை கொடுத்துருக்குங்க. இதோட இந்த வீடியோ இந்த பாடம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.